இந்துக்கள் குறித்து சர்ச்சை பேச்சு. கோவையில் ஆராசாவின் மீது இந்து முன்னணியினர் புகார். இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிறவரை நீ விபச்சாரியின் மகன், இந்துவாக இருக்கிறவரை நீ பஞ்சவன், இந்துவாக இருக்கிறவரை நீ தீண்டத்தகாதவன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள், எத்தனை பேர் தீண்டத்தகனாக இருக்க விரும்புகிறீர்கள் என்கின்ற கேள்வியை உரக்க சொன்னால்தான் அது சனாதனத்தை முறியடிக்கின்ற அடிநாதமாக அமையும் என்பதை விடுதலையும் முரசொலியும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் எடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. சென்னை பெரியார் திடலில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் திமுக எம்பி ஆர் ராசா இந்துக்கள் குறித்து விமர்சனம் செய்துள்ளதாக தமிழகம் முழுவதும் இந்து அமைப்பினர் புகார் மனு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாவட்ட காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் இந்து முன்னணி சார்பாக புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்து முன்னணி மாநில பொறுப்பு குழு உறுப்பினர் சதீஷ் தலைமையில் மனு வழங்கப்பட்டது. செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆர் ராசா இந்து மதத்தை வேண்டுமென்று விமர்சிப்பதாகவும் கேவலப்படுத்துவதாகவும் மாற்று மதத்தினரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக நெருப்பு பேச்சாக ஆர் ராசா வெளிப்படுத்தியுள்ளார். ஜகத் கஸ்பர் ஆரம்பித்து பிரிவினைவாதத்தை தூண்டுவதாகவும் அதற்கு திமுக அரசு உறுதுணையாக இருப்பதாகவும் நேற்றைய தினம் ஆர் எஸ் பாரதி பேசிய போது 2G வழக்கையை பார்த்தவர் இந்த வழக்கை பார்க்க மாட்டாரா என்று முட்டு கொடுப்பதாக உள்ளதாகவும் இந்துக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இது சம்பந்தமாக தமிழகம் முழுவதும் மாநகர ஆணையரிடமும் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளரிடமும் புகார் அளித்துள்ளதாக உள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் அவருடன் மாவட்ட தலைவர் K.தசரதன், கோவை கோட்டுச் செயலாளர் ஆ கிருஷ்ணன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் C.தனப உட்பட மாவட்ட பொறுப்பாளர்கள் பலர் உடனிருந்தனர்.